சென்னை மாநகரில் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் தடுப்பூசி போடுகிற பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய விழிப்புணர்வுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதுவரை 1,67,88,460 தடுப்பூசிகள் வரப்பெற்று 1,62,61,985 பேருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வரை கையிருப்பில் இருக்கிற தடுப்பூசிகள் 7,53,280 என்கின்ற எண்ணிக்கையில் கையிருப்பு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் தடுப்பூசிகள் போடுகிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜூலை மாதத்திற்கான மத்திய அரசின் ஒன்றிய அரசின் தொகுப்பிலிருந்து வரவேண்டிய தடுப்பூசிகளை விரைந்து கேட்டு பெறுவதற்கு நம்முடைய துறையின் செயலாளரை டெல்லிக்கு அனுப்பி அந்த வகையில் அவர் டெல்லியிலே இருக்கிற சுகாதாரத்துறையின் செயலாளரை சந்தித்து கடந்த 2 நாட்களாக தடையில்லாமல் தடுப்பூசி வந்து கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் இருக்கிற நெறிக்குறவர் காலனி ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட நெறிக்குறவ மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தொழில் நிமித்தமாக சென்று வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை தர வேண்டும் என்று மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு அவரின் மூலம் நெறிக்குறவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சென்னை மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து அந்த பணியினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஜிகா வைரஸினால் ஏற்படுகிற ஒரு அச்சம் தமிழகம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், கேரளாவில் இதுவரை 18 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது. ஜிகா வைரஸ் டெங்குவின் தொடர்ச்சி என்றும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜிகா வைரஸ் அந்த கொசு கடித்தவர்கள் ஒரு வார காலத்திற்குள் அவர்களுக்கான அந்த நோய் பாதிப்பு இருக்கும். நோய் பாதிப்பு இருப்பவர்களை அந்த கொசு கடித்தால் கடித்துவிட்டு மீண்டும் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து அவரை கடித்தால் அவருக்கு அது தொடர் பாதிப்பு ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் சுகாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு கேரளாவை ஒட்டி எந்த பகுதியில் இந்த ஜிகா வைரஸ் பரவுகிறது என்கின்ற செய்தி வந்திருக்கிறதோ அந்த பகுதிகளில் குறிப்பாக பலுகல், பத்துக்காணி, கல்லன்கோட், ஆறுதேசம் போன்ற பகுதிகளில் இருக்கிற 2,660 வீடுகள் தோறும் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கேரளாவும் தமிழ்நாடும் சந்திக்கிற அந்த பார்டரில் இருக்கிற இந்த பகுதிகளில் உள்ள 2,660 வீடுகளில் பரிசோதித்ததில் யாருக்கும் இந்த ஜிகா வைரஸுக்கான பாதிப்பு இல்லை என்பது ஒரு மனநிறைவான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதிலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் பேரூராட்சி பகுதிகளில், நகராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் இதுபோன்ற ஆய்வுகளை துறையின் சார்பில் எடுக்க அமைச்சர் வலியுறுத்தி அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற கிராமப்புறங்களின் சார்பிலேயும் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வருகிற மக்களையும் இதுபோன்ற பரிசோதனைகளின் மூலம் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து, லாரிகள், ரயில்கள் போன்றவற்றின் மூலம் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வருகிறவர்களையும் இதே போன்றதொரு பரிசோதனைகளை செய்து தமிழகத்திற்கு அனுமதிக்கிற பணிகளும் கடந்த 4-5 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரில் நகர்ப்புற பகுதிகளில் இதற்கான நடவடிக்கைகள் எவையெல்லாம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற விவகாரங்களை மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே விவரிப்பார்கள். நீங்களா கேட்குறீங்களா, நான் சொல்லவா? இந்த கோவிட் வேக்சினேஷன் என்பது முதல் டோஸ் போடப்பட்டது சென்னை மாநகரில் மட்டும் 19,96,396 பேருக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போடப்பட்டிருக்கிறது. செகண்ட் டோஸ் வந்து 7,1,175 பேருக்கு செகண்ட் டோஸ் போடப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 26,97,571 பேருக்கு சென்னை மாநகராட்சியில் இந்த ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது. உடல் ஊனமுற்றவர்கள், முடியாதவர்கள் என்ற வகையில்
ஃபர்ஸ்ட் டோஸ் 9829 பேருக்கும் செகண்ட் டோஸ் 832 பேருக்கும் ஆக மொத்தம் 10661 பேருக்கு இங்கே சென்னை மாநகரில் இந்த ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது.